पणिये पणियाम कयमामुहने तनियाने सहोदरने तिरुचित्तम्ब சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாடு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோக திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசைத்திர நெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற ஆறாம் தந்திரத்தில் சிவகுரு தரிசனம் என்பது பற்றி மேலும் சில செய்திகள் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. குரு என்பது பொதுவான சொல்லாக இருப்பதினாலே நம்முடைய திருக்குலதேவ நாயனார் பல இடங்களிலே சிவகுரு என்று குறிப்பிடுகின்றார். சிவநெறியில் நின்று சிவநெறியில் அழைத்துச் சென்று சிவனிடம் சேர்க்கின்ற குரு சிவகுரு. எனவே இந்த சிவகுரு என்று சொல்லக்கூடிய அந்த தெளிவாக அந்த குருவை சிவகுரு என்றே சுவாமிகள் பல இடங்களிலும் குறிப்பிடுகின்றார். குரு நெறியால் சிவமா நெறி கூடும் ஒரு நெறியாவது, அதுவே பெருநெறி அதுவே திருநெறி என்று குறிப்பிடுகின்றார். திருநெறி ஒரு நெறி, குரு நெறி இதெல்லாம் ஒரே நெறிதான். அந்த ஒரு நெறி என்பது சிவமே சிவனிடம் அழைத்துச் சென்றாலே தவிர ஆன்மா சிவத்திடம் சேர முடியாது. சிவம் இருக்கிற இடம் தெரியும், செல்லுகிற நெறியும் தெரியும், ஆனால் சென்று விட முடியாது. அதனாலதான் சென்றடையாத திருவுடையானை, அழைத்து சென்று சேர்த்தாத்தான் உண்டு. அப்ப அழைத்து சென்று சேர்க்கிறதுக்கு வேறொருத்தர் வருவாரா? இல்ல, சிவமே தான் வரணும். சிவமே வந்து கொண்டு போய் சிவம் இருக்கிற இடத்துல சேர்த்தாத்தான் உண்டு. சிவமே வந்து சிவம் இருக்கிற இடத்துல சேர்த்தாத்தான் உண்டுன்னா சிவம் அழைத்து செல்லுகிறவருடைய நிலையில இருக்கணும் இல்லையா? யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்க. இப்ப நான் போய் மலேசியாவில் இறங்குறேன்னா என்னை கூட்டிட்டு போய் அங்க பேசுற இடத்துல சேர்க்கிறவரு நான் பேசுற தமிழ் பேசினாதான எனக்கு சரியா இருக்கும். மலாயில பேசினா நான் என்ன பண்ணுவேன்? இறங்கணும்னே மலாயில பேசுறேன்னு வச்சுக்க, அவர் மலாயில பேச நான் தமிழ்ல பேச, இங்கிலீஷ்ல பேசினாலும் அங்க பாதி பேரு இங்கிலீஷ்ல பேச மாட்டான். அப்ப நான் எந்த லெவலில் இருக்கிறேனோ அதே மொழியை பேசி அதே மொழியில் அழைச்சிட்டு போய் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டு. ஒரு தடவை படாபடுப்பட்டேன், ஒரு மூணாம் தெருவியோ நாலாம் தெருவி போகிறச்ச நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி. அங்க என்ன அழைச்சிட்டு போற வந்தவருக்கு வலிக்க விழுந்து ஆக்சிடென்ட் அவரு, அதனால அவர் வர முடியல. அவரு அவரு கூட்டிட்டு வருவாருன்னு விழாக்காரவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவருக்கு ஒரு போன் அடிக்கலான்னு பார்த்தா அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார், தூக்கிட்டு போயிட்டாங்க.
இவரு ஒருத்தர் கூட்டிட்டு வரணும் நான் ஏர்போர்ட்ல இருந்து சொல்ல தெரியல. எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம்னா செல் இல்ல, செல்லுன்னா செல்லுல சிம் இல்ல, சிம்னா அந்த ஊர் சிம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எங்கேயாவது பூத்துக்கிட்டு இருக்கோம் அங்க பேசலாம்னு பார்த்தா அந்த ஊர் காசு இல்ல. என்ன பெரிய சகனமா போய் கடைசியில யாரோ ஒருத்தரை பார்த்து அவருடைய கொஞ்சம் செல்போன் கொடுக்குறீங்களா அப்படின்னு, அவரும் மலை தான், அப்புறம் அவர்கிட்ட ஏதோ பேசி புரிய வச்சு அப்புறம் அவரு செல்போனை கொடுத்தார். விழாக்காரங்களுக்கு ஏற்பாடு பண்ணா இன்னும் வள்ளியாங்கிறாங்க. நான் வந்துட்டேன், இல்ல இல்ல உங்களை அழைச்சிட்டு போறவங்க தான் இன்னும் வள்ளியாங்க கேட்டேன்னாரு. அதுலங்க என்ன என்ன பண்றதுன்னு உங்களுக்கு புரியல ஒண்ணுமே. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வர்றதுன்னா ஒன்னே கால் மணி நேரம் ஆகும். ஒன்னே மணி நேரம் சரி, நீங்க எப்படியாவது ஒரு டாக்ஸி பிடிச்சி வாங்கன்னா டாக்ஸிக்காரரு மலாய்க்காரரு எப்படி இருக்குன்னு பாத்துங்க. கூட்டிட்டு போறவங்க பத்திரமா வெளிநாடு வெளியால போகும்போது அந்த ஊருக்காரவங்க வந்து பொறுப்பா கூட இருந்து கூட்டிட்டு போனாதான் சரியா இருக்கும். சிவத்திட்ட அழிச்சிட்டு போறவரு பொறுப்பா சிவத்திட்ட கூட்டு போறவரு சிவத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவரா இருக்கணும். அழிச்சிட்டு போறவரு எப்படி புரிஞ்சுக்குவாரு அந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு விஷயம் இருக்குல்ல. அதனாலதான் இப்ப நாம போய் சேரணும்னா நமக்கு தகுந்த மாதிரி மானிட சட்டை தாங்கி சிவமே வரும். இப்ப அது ஸ்டேட்டஸ்ல வந்ததுன்னா நம்மளுக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஆனா அதுதான் கூட்டிட்டு போய் ஆகணும், அதுதான் கூட்டிட்டு போகணும். நண்பர் என்னுடைய வீட்டு அவர் வீட்டுல தங்க வைக்கணும்னா அவர் தான் வந்து என்ன அழைச்சிட்டு போனோம். அவரு சிவம் வந்து அழிச்சிட்டு போகும். சென்றடையாது திருவுடையான்னு சொன்னதுக்கு காரணமே நாம என்ன முயற்சி பண்ணாலும் போய் சேர முடியாது. சிவபுரம் அல்லது சிவலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நாம நம்மால, அதாவது அது என்ன சொல்லுகிறார்கள்னா, முதல்ல நமக்கு இந்த சத்திரி மாதம் வந்து சிவம் புரிய ஆரம்பிக்கும் வந்து முதல்ல இருளாத்தான் புரியும். எப்படி புரியும், இருளா தான் இருக்கும். இருள்னா ஏதோ டார்க்னஸ் நினைக்க வேண்டாம், ஒரு புத்தம் புதுசா இருக்கும், புரியாததா இருக்கும், விளங்காததாக இருக்கும். சோதியனே அப்புறம் என்ன சொன்னாரு, துண்ணீருல அது எவ்வளவு பெரிய ஆழம் தெரியுங்களாங்க. அந்த இடத்துல மணிவாசகர் துண்ணீருலேன்னு போட்டாரு. எதுக்கு துண்ணீருலேன்னு போட்டாரு, ஏன்னா ஆன்மா சிவ அனுபவத்திற்கு முன்னால இருள தான் மூடும் திரும்பவும். அந்த இருள் வேற இந்த இருள் வேற, அதனாலதான் சிவபெருமானுக்கு இருளாண்டின்னு பேரு. நீங்க கிராமங்களில் பேர் வைப்பாங்க இருளாண்டி அப்படின்னு. இருளாண்டிங்கிறது சிவன் தான். இந்த துவாதசாந்த பெருவழியில போய் ஒவ்வொரு ஸ்டேஜா கடக்கிற பொழுதும் நடுவில் இருக்கிறது அந்த இருள் தான். இப்ப வீடியோ பிலிம் விட்டுருங்க, அதுக்கு வரல நான். ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன்ல போடுற பிலிம் பார்த்திருக்கீங்களா, பிலிம் பார்த்திருக்கோம்ல நம்ம, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்திருக்காங்களா, பிலிம் பார்த்திருக்கீங்களா, அந்த ஃப்ரேமோட இருக்கிறது ஃப்ரேம் ஃப்ரேமா இருக்கும், சைட்ல அந்த ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ்ல தான் அது கிளிப் பண்ணி தள்ளும். அது அந்த படத்துக்கு பக்கத்தில் ஒரு ட்ராக் ஒன்று ஓடும், அதுதான் சவுண்ட் ட்ராக். அந்த அந்த படத்துக்கு பக்கத்திலேயே அந்த சவுண்ட் ட்ராக் ரெண்டும் அலைன் ஆனா தான் இந்த சத்தம் வரும்போது வாயசைகள் கரெக்டாக மிங்கிள் ஆகும். சவுண்ட் ட்ராக் தனியாக போகும். இந்த ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு நடுவில் ஒரு கருப்பு பேட்ச் இருக்கும் தெரியுமா, எல்லா ஃப்ரேமுக்கு நடுவில் கருப்பு ஒரு பேட்ச் இருக்கும் கருப்பா, அது தெரியுதா படத்துல, ஆனா இருக்கு, அது இருக்கு ஆனா தெரியாது. இந்த ஒவ்வொரு இந்த துவாதசாந்தத்துக்கு இந்த பன்னெண்டங்களுக்கு தாண்டுகிற பொழுது நான்கு நிலையில தாண்டித்தான் இந்த துவாதசாந்தத்துக்கு போகணும். இங்கெல்லாம் ஆக்சன் போடுறது
குரு கூட்டு போனாதான் தெரியும். இல்லைன்னா இருட்டா இருக்குன்னு பயந்துட்டு இப்படி வந்துடும். இந்த அந்த 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 சீடன் என்ன நிலையில இருக்கிறானோ அந்த நிலையில சிவம் வரும். அது அதனாலதான் அது மானிட வடிவில் அது வந்து மானிட வடிவனாக இருக்கிறவன அழிச்சின்பு. இது அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது துணை தேவையில்லை. முழுக்க முழுக்க சிவமாய் அந்த அனுபவத்தில் இறங்கிறோம். இந்த அனுபவத்தை தன்னுடைய அந்த அனுபவத்தை தருவதற்காக இந்த ஆன்மாவை அழைத்து போகிற வரைக்கும் அந்த குரு சிவானுபவம் கிட்டின உடனே குருவுக்கு அங்க வேலை இல்லை. சிவானுபவம் கிடைக்கிற வரைக்கும் குரு கூட்டு போனாதான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஆனா குருவினுடைய அந்த அன்பையும் குருவினுடைய அந்த ஒரு நெறியில் செலுத்துகிற தன்மையும் குருவினுடைய பேரருள் திறத்தையும் சுவைக்க ஆரம்பித்த சீடன் ஒரு கட்டத்தில் சிவமே வேணாம் எனக்கு குருவே போதுன்ற நிலைக்கு வருவான். ஒரு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா எனக்கு சிவம் அது ஒரு நாள் கூட என்கிட்ட பேசுனதில்லை, ஆனா இந்த குரு ஒவ்வொரு நாளும் என் மேல கனிந்த அன்பை பொழிகிறார், வார்த்தைகளாலே பொழிகிறார், கண்களினாலே காட்டுகிறார். இதெல்லாம் அங்க கிடைக்குமோ கிடைக்காது தெரியல. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு சிவம் வேண்டாம் குருவே போதும். குருவே சிவம் என கூறின நந்தி. அப்ப இந்த சிவத்தை எண்ணுகிற சீடன் குருவை சிவமாக எண்ண ஆரம்பித்த உடனேயே குருவையே சிவம் சிவம்னு இந்த சீடன் நினைக்க ஆரம்பிக்கிற அந்த வேளையில சீடனே குரு சீடனே குருவினுடைய கருணையினாலே சிவமாவான். யார் ஒருவன் குருவையே சிவம் என கருதி இது சிவன்தான் இது வேறல்ல என்று கருதி சிவத்தினுடைய திருவடியை பற்றினார் போல் குருவின் திருவடியை பற்றுகிறானோ அதுவே சிவமாயிடும். இப்ப அதைத்தான் சொல்ல இந்த புழுவை எடுத்துட்டு வந்து இந்த குழவி அதை கொட்டி 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 அந்த புழு என்ன ஆயிடும், குழவி ஆயிடும். புழு குழவி ஆயிடும். அதுபோல இந்த குரு என்கிற குழவி சீடன் என்கின்ற அந்த புழுவை எடுத்து வந்து அதை சிவம் 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 சிவம்னு குத்தி குத்தி சீடன் சிவமாய் போகும். சொல்றவர் மறந்தாலும் சீடன் மறக்க மாட்டான். சீடன் அது எப்ப பார்த்தாலும் அது சிவன் ஞாபகம். அதை குரு செய்வதெல்லாம் சிவன் செயலா இருக்கும். அப்ப இது எண்ணி எண்ணி பார்த்து அது அது குருவை குருவாக நினைக்காமல் சிவமாக நினைப்பான். குருவை சிவம் என்று கருதாமல் நல்ல கவனமாக இருக்கணும். குருவை சிவமாக கருதுதல்ங்கிறது தொடக்க நிலை. குருவை சிவமாக கருதுதல் தொடக்க நிலை. சிவமே குருவாக வந்திருக்கிறது என்பது நிறைவு நிலை. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. ராத்திரி போய் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த குரு தான் நமக்கு சிவமா பாவிக்கணுங்கிறது தொடக்க நிலை. சிவன் தான் குருன்னு பேரை சொல்லிட்டு இங்க நிக்குதுங்கிறது நிறைவு நிலை. அப்ப அந்த சீடனுக்கு
நினைத்தது நடக்கும் அந்த குருவினால். அதனால இந்த குரு சீடர் நிலையில பார்த்திருந்து சொன்னால், மாசலாமணி தேசிகர்கிட்ட குமரகுருபர் வருகிற பொழுது, மாசலாமணி தேசிகரை ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்தரா தான் பேசுறாரு அவரு. மாசலாமணி தேசிகர்னு அவரை சொல்லாம பல இடங்களில் பேசுகிற பொழுது ஞான சம்பந்தா அப்படிம்பர். தர்மயாதீனத்துடைய முதற்குலவராக இருக்கக்கூடிய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்தர், இப்ப நம்ம தர்மயாதீனத்துக்கு போறோம், ஆதீனத்தை பார்க்கிறோம், பொதுவா என்ன சொல்லுவாங்க, 28வது பட்டம், 29வது பட்டம். ஆனா உள்ள போகும்போது அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி சொல்லவும் கூடாது. உள்ள போய் பார்க்கிற பொழுது அங்க அமர்ந்திருக்கிறது ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அமர்ந்திருக்கிறார், அப்படிதான் பாவியம். அந்த இடத்துலதான் அப்படிதான் அர்ச்சனை நடக்கும். குருஞான ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்தருக்கு அர்ச்சனை செய்வது போலதான் அங்க இருக்கிற பட்டத்துக்கு அர்ச்சனை செய்வார். அப்ப அதை சிவமாக கருதி சிவபூஜை செய்வார்கள். அதனால அங்க உட்கார்ந்திருக்கிற அந்த அந்த பட்டம், அதுக்கு முன்னால இருந்த தேசிகர்களை வணங்காது அங்க அந்த இடத்துல. ஏன்னா அது அதுவா தானே உட்கார்ந்துருக்கங்க. ரொம்ப நுட்பம், நீங்க மடத்துக்கு போனா அது பார்க்கணும், ரொம்ப நுட்பமா கவனிக்கும். நம்ம மடங்களில் இருக்கிற பாரம்பரியம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிறப்பானது, ரொம்ப நுட்பமானது. மடங்களில் செய்கிற குருபூசை வழிபாடு, மடங்களில் நிகழ்த்துகிற நித்திய பூஜை, இதெல்லாம் ரொம்ப நுட்பமானது. இந்த குரு சீடர் அந்த அந்த நிலையை நாம் சரியா புரிந்து கொள்ளணும்னா மடங்களை கொஞ்சம் மடங்களில் கொஞ்சம் அனுபவம் வேணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கும் நம்மளோட பழகிறதுக்கு நேரம் இல்லை. நமக்கு இப்ப நமக்கு அமைந்திருப்பது போல சைவ மடங்கள், அது தர்மயாதீனமாகட்டும், திருவாவடுதுறை ஆதீனமாகட்டும், திருப்பணந்தாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் தானே குமரகுருபர் திருப்பணந்தாள் பண்ணாதனால எப்பவுமே திருப்பணந்தாள் வந்து தர்மயாதீனத்துக்கு ரொம்ப உட்பட்டது. இந்த குருவை சிவமாக பாவித்தல் சொல்ல மாட்டாங்க. குருவே சிவம் என கூறினன் நந்தி, குருவை சிவமாக பாவி என்று கூறினன் நந்தி இல்ல, குருவே சிவம் என கூறினன் நந்தி என்ன. சித்தம் யாவையும் சிந்தித்து இருக்கும் அத்தன் உணர்த்துவதும் அருளாலே, சித்தம் யாவையும் தின் சிவன் ஆகுமால் அத்தன் நவ்விடத்தே அமர்ந்திருந்தானே. சித்தம் யாவையும் சிந்தித்திருக்கும், சித்தம் யாவையும் சிந்தித்து இருக்கும் அத்தன் உணர்த்துவது அருளாலே. இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த உட்கருவிகளினாலே, இந்த அந்த கரணங்களினாலே பொருளை பார்ப்பதும் பொருள்களை கேட்பதும் பொருள்களை அனுபவம் பெறுவதுமாக இது இருக்கிறது. அனுபவம் பெற்று இது என்ன அறிவை பெறுகிறது, அறிவிலே என்ன மாற்றம் ஏற்படுகிறது, ஒன்றை அனுபவிக்கிறது,
அனுபவத்தின் காரணமாக என்ன அறிவு தெளிவை அது பெறுகிறது. பசிக்குது சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு உடல் இன்பம் வருகிறது, நல்ல திருப்தியா இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் பத்தல, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இல்ல வீட்டுல போய் சாப்பிடு, சாப்பிட்டாச்சு, சரி தூங்கு, தூங்கியாச்சு. ஏன் பசி வந்தது? உணவு வந்த உடனே இந்த பசி ஏன் போச்சு? திரும்பவும் பசி ஏன் வருது அப்படின்னு சிந்திச்சோம்னா இந்த உடலளவில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு தாண்டி சிந்தனை போகுதுன்னு அர்த்தம். பிறந்த அண்ணிலிருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வைக்கிறோம், இன்னும் தீந்தபாடு காணும். பிறந்த அண்ணிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 550-600 கிலோ அரிசியாவது சாப்பிட்டுருவோம். பிரச்சனை சொல்றேன், இன்னும் எத்தனை மூட்டை சாப்பிட வேண்டியிருக்குமோ தெரியல, சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம். பசி, உணவு இப்படி என்று இந்த செயல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதே இந்த உடம்புல. இவற்றுக்கான காரணம் என்ன? இது என்ன சமாச்சாரம்? இது ஏன் இப்படி நிகழுது? பொருளை ஈட்டிக்கொண்டே இருக்கிறோம், செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம், மீண்டும் ஈட்டுகிறோம், ஈட்டிய பொழுது திருப்தி வரல, திரும்பவும் பொருளை ஈட்டுகிறோம். ஏன் இப்படி ஒரு திருப்தி இல்லாத நிலை? வயிறு நிறைய மாட்டேங்குது, மனசும் நிறைய மாட்டேங்குது, ஏன் இப்படி? அப்படின்னு யோசிக்கிறோம், யோசிக்கணும். சித்தம் யாவையும் சிந்தித்து இருக்கும், சித்தம் யாவையும் சிந்தித்து இருக்கும். இந்த உலகத்திலே நாம் அப்படி சிந்தனை செய்து சிந்தனை செய்து அறிவு, அந்த இடத்துல சித்தம் என்பது அறிவை குறிக்கிறது. சுவாமி இந்த இடத்துல சித்தம்னு அறிவை குறிக்கிறார். சித்தம் யாவையும் சிந்தித்து இருக்கும். அப்படி இது சிந்தித்து சிந்தித்து ஒரு அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தை பதிவு செய்கிறது. இது பதிவு செய்கிறது, பதிவு செய்கிறது. முதல் தடவை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுது, பசிக்குதுன்னு சாப்பாடு சரியில்லை, அப்புறம் அன்னைக்கு ராத்திரி வயிற்று வலிக்குது, அடுத்த நாள் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, உடனே பதிவு செய்யுது, சாப்பாடு சரியில்லை, இனிமே அந்த ஹோட்டல் பக்கம் போகாதே. பதிவு செஞ்சிருது டக்குன்னு, பதிவு செய்தா இல்லையா? அடுத்த நாள் திரும்பவும் போவானாங்க, போனான்னா என்ன சொல்லுவான்? ஏன்னா உனக்கு அறிவு இருக்காடா, உனக்கு கேட்பமா இல்லையா? ஏன்னா அறிவு இருந்தா இது பதிவாயிருக்கணும். ஒரு துன்பம் நிகழ்ந்த உடனேயே அந்த துன்பத்திற்கான காரணத்தை ஆய்ந்து பார்த்து அது பதிவு செய்து இது துன்பம் தருகிறது, எனவே இந்த துன்பத்திற்குரிய செயலில் நாம் ஈடுபடக்கூடாது என்று ஏன் பதிவு செய்யவில்லை? இப்ப அதுல அறிவு இல்லை. நாம் ஒன்றை உணர்கிறோம் என்று சொன்னால், ஒன்றை தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அது சிவத்தின் அருளாலேயே தான் தெரிந்து கொள்கிறோம். அது தெளிவாக சொல்லுகிறார். சித்தம் யாவையும் சிந்தித்து இருக்கும், அத்தன் உணர்த்துவதும் அருளாலே. அவன் தான் அந்த அறிவுக்கு அறிவுறுத்துகிறாங்க. அறிவுறுத்தாமல் இது அறியாது, அறிவிக்காமல் அறியாது, அறிவிக்கிறான். இந்த உயிரானது இந்த அறிவோடு விளங்குகிற காலத்திலே இது பக்குவப்பெற வேண்டும் என்பதற்காக இதற்கு அறிவித்துக் கொண்டேதான் இருக்கிறான். அறிவிப்பது எப்படி என்று கேட்டால், இன்ன பொருள் இன்ன தன்மை எது என்ற அறிவிப்பை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆன்மா தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தகுந்தாற் போல அதை பயன்படுத்திக் கொள்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கும். அதனாலதான் வினை அறிவிக்கிறவருக்கு வினை பயன் போய் சேராது. ஈசன் ஆன்மா அறிவிற்கு அறிவிப்பதனாலே ஆன்மா அறிகிறது. அப்ப அந்த அறிந்ததினாலே வருகிற அனுபவம் ஈசனுக்கு வருமானு கேட்டா ஈசனுக்கு வராது, ஆன்மாவுக்கு தான் வரும். ஏன் இந்த அனுபவம் அதுக்கு வருது? நல்லா எங்க விருப்பு விருப்பு இருக்கிறதோ அங்கதான். ஒன்றை நான் விரும்புகிறேன், அந்த இடத்துல போய் இந்த விருப்பம் உள்ளதை ஒன்றை
நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது இன்னது என்று அறிவிப்பது எது என்று கேட்டால் சிவன் தான் அறிவிக்குது. அது அறிவிக்காம அதை அறிவித்துக் கொண்டே இருக்கும். அறிவித்தால் மட்டுமே நம்முடைய உயிர் அறியும். ஆன்ம அறிவுக்கு அறிவிக்கின்ற ஒரே தன்மையுடையவன் சிவன் ஒருவன் தான். வேற யாரும் அறிவிக்க முடியாது, வேற யாரும் அறிவிக்க முடியாது. அப்படி அறிவிக்கிற அந்த நிலையிலேதான் இது உணர்ந்து கொள்கிறது. ஆனால் இது பக்குவம் பெறுகிற வரைக்கும் இது உலகத்தைத்தான் அறிந்து கொள்கிறது. இது உலகத்தைத்தான் அறிந்து கொள்கிறது, உலக நிலைகளைத்தான் அறிந்து கொள்கிறது, உலக பற்றுடையவற்றைத்தான் அறிந்து கொள்கிறது. அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பக்குவம் பெறுகிற வரைக்கும் உலகத்தையே அறிவித்துக் கொண்டிருந்த அந்த சிவம்தான் பக்குவம் வந்த காலத்திலே இந்த ஆன்ம அறிவுக்கு சிவத்தையும் அறிவிக்கிறான் இல்லையா. சாயந்தரம் 7 மணிக்கு 6:30 7 மணிக்கெல்லாம் அவசர அவசரமா சீரியலை போட்டுருவாங்களே அப்படின்னு வேக வேகமா டிவிக்கு போய் முன்னாடி உட்கார்றதும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்மளா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப என்னவோ தெரியல, இந்த ஆர்வம் போயிடுச்சு, இப்ப திருமந்திரம் கேட்கலாமே அப்படின்னு இதுக்கு வருது. அறிவுக்கு பக்குவம் இந்த காலத்தில் இப்ப இரண்டையும் அறிவித்தது அவன் தான், அதையும் அறிவித்தது அவன் தான், இதையும் அறிவிப்பது அவன் தான். அறிவிப்பில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆன்ம அறிவின் பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் அறிவிப்பான். அப்ப இந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் பெறுகிறது. பக்குவம் பெற 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 அதற்கு அறிவிப்பு என்று அறிவிக்கின்ற செய்திகள் மாறுகிறது. இதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். எனவே சிவம்தான் இந்த அறிவிப்பை செய்கிறது. ஒரு ஆன்மா தன்னுடைய அறிவினால் அறிந்து கொள்கிறது என்று சொன்னால் அது அறிவிக்கத்தான் அறியும், அறிவிக்காமல் அறியாது. கண் ஒரு பொருளை காணும், கண் ஒரு பொருளை காணும், ஆனால் உடன் இருந்து உயிர் கண்ணோடு இயைந்து பார்த்தால்தான் அது கண் காணும். உயிரோடு இயைந்து பார்த்தால்தான் காணும். உயிர் இணையாமல் கண் ஒரு பொருளை பார்க்க இயலாது. கண் பார்க்கிறது என்று சொன்னால் உயிர்தான் கண்ணிடம் இந்த பொருள் பார்க்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறது. உடனே கண் அதை பார்க்க அது முயற்சி செய்கிறது. மணிவாசக ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆன்ம அறிவு கண்ணுக்கு உத்தரவு போடுது. மனதின் வழியா உத்தரவு போட்டவுடனே இந்த கண் என்ன பண்ணுது, இப்படி பார்க்குது. உடனே அறிவு இந்த உயிருக்கு திரும்ப அறிவிக்குது. ஒரே கூட்டமா இருக்கேன், எங்கிருந்து பார்க்க, தேடி பாருங்க, ஃப்ரண்ட் லைன்ல இருப்பாரு, இல்லாட்டி பார்க்கல இல்ல பாரு, தேடி பாரு. கண்ணு உடனே தேடுது. இந்த தேடுகிற அந்த தன்மையும் இந்த கண்ணுக்கு சென்று பெற்றுகிற தன்மை கண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. காது தேடி போய் ஒரு ஒலியை பிடிக்க முடியாது, வந்து சேர்ந்தா தான் உண்டு. ஆனா கண்ணு சென்று பெற்றுகிற தன்மை உடையது. இது தேடும். எங்க ஒரு சுவையை நாக்கு வந்து சேர்ந்தா தான் தெரிஞ்சுக்கும். ஒரு மூக்கு ஒரு வாசனையை போய் அடைய முடியாது, அந்த வாசனையை வந்து சேர்ந்தா தான் அடையும். ஆனா கண் அப்படி இல்லை, இது சென்று பற்றும் தன்மை உடையது. இது தேடிய பிடிக்கும் ஆளை. எங்க இருக்கிறார், அங்க இருக்காரு, டக்குன்னு பிடிக்கும். இப்ப உயிர் கண்ணின் மூலமாக அந்த காட்சியை காணுகிறது. கண்ணு பார்த்தால் கூட உயிர் அறிவிக்காமல் கண்ணு தெரியாது, கண்ணு பார்க்கிறது மட்டும்தான். அது போலத்தான் ஆன்ம அறிவும் பார்க்குமே தவிர இது இன்னது என்று அந்த அறிவுக்கு உணர்த்துவது சிவன் தான். சிவம் உணர்த்தாமல் ஆன்ம அறிவுக்கு அறிகின்ற தன்மை இல்லை. அதனாலதான் இதுக்கு அறிவிக்க அறியும் தன்மை உடையதுன்னு சொன்ன. சைவத்தில் இது ரொம்ப பெரிய ஒரு சமாதானம். அறிவிக்க அறியும் தன்மை உடையது ஆன்ம அறிவு. தானாக அறியாது, நல்லதையும் தானே அறியாது, கெட்டதையும் தானே அறியாது. அதான் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது தீயதை கூட அறிவிக்கத்தான் அறியும், நல்லதையும் அறிவிக்கத்தான் அறியும். ஆனால் அறிவிக்க அறிகின்ற இந்த ஆன்ம அறிவு இது தானாக பக்குவம் பெற்று எதை அறிய வேண்டும் என்கிற நிலைக்கு அது வரும். அது வரைக்கும் அறிவிச்சுக்கிட்டே இருப்பார், அது வரைக்கும் அறிவிச்சுக்கிட்டே இருப்பார்.
பையனுக்கு சம்பாதிச்சு போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. ஸ்கூல்ல படிக்கிறான் சம்பாதிச்சு போட்டாரு, ஹைஸ்கூலுக்கு வந்தா சம்பாதிச்சு போட்டாரு, காலேஜுக்கு வந்தா சம்பாதிச்சு போட்டாரு, டிகிரி வாங்கினா சம்பாதிச்சு போட்டாரு, இன்னும் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன் போகணும்னா சம்பாதிச்சு போட்டாரு. வேலை கிடைக்கல தேடிட்டு இருக்கிறேன், சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. வேலை கிடைச்சிருச்சு, இப்ப என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்ணலாம், இது வரைக்கும் சம்பாதிச்சு போட்டு கொடுத்துதான் வேலை கிடைச்சிருச்சு. என்னப்பா இனிமே உன் காலில் நின்றுடுவேன்ப்பா, இனிமே உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், இத்தனை நாள் நீங்க என்ன கவனிச்சதே எனக்கு போதும், இத்தனை நாள் என்ன நீங்க நல்லா கவனிச்சீங்க அதுவே எனக்கு போதும், இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், அதுபோல நீங்களும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படின்னு ஒரு உடன்படிக்கைக்கு வந்துருவோமாப்பா அப்படின்ட்டு ரொம்ப நல்ல பிள்ளை இப்படி சொல்லிடுவான். ஓப்பனா நல்ல பிள்ளை இப்படி சொல்லுதுன்னே கெட்ட பிள்ளை என்ன பண்ணும், சொல்லாம செய்யும். நல்ல பிள்ளை சொல்லிட்டு செய்யும். ஏன்னா இந்த அப்பா அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டார். இவரு தொடர்ந்து இந்த ஆன்மாவிற்கு இது பக்குவம் வருகிற வரைக்கும் உலகப் பொருளை காட்டிக்கொண்டே ஒரு நாள் சொல்லிடும், உன்னை யார் இதையெல்லாம் காட்ட சொன்னது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுல விருப்பம் இல்லை, அப்படியா இது வேண்டாம் உனக்கு வேண்டாம், அப்ப எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பின்ன நீ இப்ப உன்ன காட்டு அப்படின்னு சொல்லுமோ, அது சொல்ற வரைக்கும் இதை காட்டிட்டே இருப்பான். உன்னை காட்டுன்னு சொன்ன உடனே தான் மானுட வடிவாக வந்து குருவாக உபதேசத்தை ஆரம்பிப்பார் என்று சொல்லுகிறார் சுவாமி. அப்போ இதுவரைக்கும் இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருந்த இது பக்குவம் பெற்ற உடனேயே உலகப் பொருள்களை இதுவரை அனுபவித்து வந்தது எல்லாம் அதன் மேலே ஒரு உவர்ப்பு தோன்றி, கசப்பு இல்ல உவர்ப்பு. ஏன்னா சில பேருக்கு கசப்பு பிடிக்கும், கசப்பு கூட சில பேருக்கு புரியும், ஆனா ஒருத்தருக்கு உவர்ப்பு புரியாது. அதனாலதான் நம்முடைய சித்தாந்தத்தில் கசப்புன்னு சொல்ல மாட்டாங்க, உவர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த உவர்ப்பு ஒரு புடி உப்பத்துக்கு அள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கீங்க தீர்ந்து. அந்த உவர்ப்பு தோன்ற ஆரம்பிச்ச உடனேயே சிவம் திரும்ப இதை காட்டும், திரும்பவும் அதையத்தான் காட்டும். பரொடு விண்ணை பரந்த எம் பரன்னே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் மார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. இது எப்ப பண்ணார்னா திருப்பெருந்துறையில அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் பண்ண, அதுக்கு முன்னால பாடல. அதுக்கு முன்னால சிவத்தை தேடுகிற அந்த எண்ணம் இருந்தது. குரு வந்து வாவென்ற வான்கருணை நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமை எனப் பெற்றேன் என்றெல்லாம் அந்த தீட்சை நிகழ்ந்து முடிஞ்சதுக்கு பிறகு எதுக்கு என்ன வச்சிருக்கேன்னு கேட்டார். அதுக்கு முன்னால என்னைய என்ன வச்சிருக்கேன், குதிரை வாங்கத்தான் போனார், முனைஞ்சி அரச கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சென்றார். ஆனா குருவாக வந்தவர் என்னை ஓர் வார்த்தையுள்படுத்தினாய், ஒரு வார்த்தையில அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, ஒரு வார்த்தை ஒரு எழுத்து வார்த்தை ஒரு வார்த்தையில் உள்படுத்தினாயின சித்தம் யாவையும் தின்சிவம் ஆனக்கால் சித்தம் யாவையும் தின் சிவம் ஆனக்கால் அத்தன் அவ்விடத்தே அமர்ந்தானே. அவ்வளவுதான், அத்தன் அவ்விடத்தே அமர்ந்தான்.
எங்க அமர்ந்தான்? சித்தத்திலே அமர்ந்துட்டானோ. இதுவரைக்கும் சித்தம் வேறு வேறு பொருள்களை பார்த்துக் கொண்டிருந்தது, வேறு வேறு பொருள்களை மீது நாட்டம் கொண்டிருந்தது. சித்தத்தை முழுக்க சிவமா உட்கார்ந்துருச்சு. என்ன இப்ப சிவன் தான் வேணுங்கிறது எல்லாமே. அதனால எனக்கு வேறு பொருள் தேவையில்லை. பாருடு விண்ணாய் பறந்த எம்பரணே, நீ இல்லாத பொருள் இந்த உலகத்தில் இல்லை. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நீ கலவாதவும் உன்னுடைய அருள் இல்லாததும் இந்த உலகத்தில் எந்த இயக்கமும் இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாம் இருக்கு இந்த உலகத்தில், உண்மைதான். நீ கலந்து இருக்கிறாய், ஆனால் இந்த கலப்பு எனக்கு வேண்டாம். பின்ன நீ எனக்கு சுயமா வேணும், நீ சுயமாக வேண்டும். அதே சாமி குருநாதர்கிட்ட குருவே சிவமாக வந்த அந்த நிலையில அதை தெரிவிக்கின்றார். இந்த உணர்வு இந்த ஆன்மாவிற்கு தோன்ற ஆரம்பிக்கிற பொழுது சிவமானது அந்த சித்தத்தில் தானே நிறைந்து விளங்கும். தானே நிறைந்து விளங்கி, தானே சிவமாக நிறைந்து விளங்கி அந்த இடத்தை தன்னுடைய இடமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். அப்ப அவருடைய சித்தத்தில் இந்த சிவமே நிற்கும். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியது போல அறிவு முழுவதும் அவனுடைய அறிவலாம் நம்மை அறியும் அறிவு என்னும், அவனுடைய அன்பலாம் நம்பக்கல் அன்பு என்னும். இந்த அன்பு கனிந்து கனிந்து சிவத்தின்பால் அது பக்குவம் பெறுகிற வரைக்கும் உலகத்தை காட்டியதும் சிவன்தான். அது தெளிவா சொல்லுகிறார். உலகத்தை காட்டியதும் சிவன்தான், ஆனா அன்பா இந்த உலக அனுபவங்களினாலே அது பக்குவம் பெறணும், பக்குவம் பெற்றாகணும். அது பக்குவம் பெறாமல் அது நாள் தள்ளி போய்கொண்டே இருந்தது என்று சொன்னால் அந்த காலம் கனியில இன்னும் அது இன்னும் இங்கேயே நாட்டமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும்னு தோணுது, அதுக்கு இன்னும் சரியா சாப்பிடலன்னு தோணுது, சரியா அனுபவிக்கலன்னு தோணுது அப்படின்னு சொன்னா அதுல குறுக்கவே நிக்க மாட்டார், இன்னும் வேணுங்கிறது தருவார். அது அப்படித்தான், அந்த இது போதும் சரி சாமி இல்ல இன்னும் போதும் சரியா பார்க்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் நான். சரி பாரு, உன்ன அவசரமே கிடையாது, அவசரம் பொறுமையா இருந்து பார்த்துட்டு வா, இருந்து பார்த்துட்டு வா. இப்ப முடியலனாலும் இன்னொரு தடவை வேணாலும் வரவழைக்கிறேன், இருந்து பார்த்துட்டு வா. அதனால என்ன, ஒரு ஷோ பார்த்தா பத்தல சாமி, சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு நிறைவாவே இல்லை சாமி. அதனால என்ன, அடுத்த வந்து சினிமா தியேட்டர் ஆபரேட்டரா ஒன்னு போட்டுறேன். ஒரு நாளைக்கு நாலு ஷோ பாரு, அது ஆபரேட்டர் படம் தானே ஓடுதுன்னு உட்கார்ந்துட முடியாது. ஒழுங்கா ஓடுதானே இந்த இதுல ஸ்லாட்ல பாத்துக்கிட்டே இருக்கணும், போகுதா ஏதாவது பிக்சர் சரியா வருதா சவுண்ட் சரியா வருதா அப்படின்னு ட்ராக் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க ஏதாவது போயிடுச்சுன்னா உயிர் விசில் அடிப்பான், கல்ல விட்டு இருக்கோம் சேரை கழிச்சிருவான். ஆனா ஆபரேட்டர் வேலை ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கஷ்டமான வேலை ஆபரேட்டர். என்ன கஷ்டமான வேலைன்னு ஏன் சொல்றேன்னா, எந்த படமா இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கணும், அதுதான் சொல்றேன். இந்த அத்த மாதிரி கொண்டு போட்டுருவேன் எப்படி அது, அதுதான் விருப்பம், ஆன்மா விருப்பம். ஆன்மாவுக்கே தெரியாது, சிவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி போடுவேன், என்ன விரும்புறோமோ அந்த விருப்பம் உள்ளதுக்கு தெரியும். அந்த விருப்பத்தை காலக்கணக்கு தான் வித்தியாசப்படுமே தவிர ஆனா விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கும். எத்தனை எத்தனை விருப்பங்கள் அந்த ஆன்மா அதெல்லாம் முடிச்சுட்டு வா, இந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் அது அவருக்கு தெரியும். இல்ல சாமி அதெல்லாம் வேணாம், நீ தான் வேணும் அப்படின்னு நம்ம வாயார சொல்றோமா, இல்ல உள்ள தளவுல சொல்றோமா அப்படிங்கறது அவர் யாரையாவது போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா சார் அப்படின்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா. அவர்தான் உள்ளே இருக்காரு, தெரிஞ்சுக்குவாரு. இந்த ஆன்மா உள்ள என்ன ஆசைப்படுகிறதுங்கிறத அவன் உள்ளிருந்து அறிவன். இது கொஞ்சம் எப்ப வந்து இது சிவத்தை சிந்திக்க ஆரம்பிச்சு, இது எப்ப நமக்கு அந்த காட்சி கிடைக்கும், எப்ப இதனுடைய தொடர்பு கிடைக்கும், எப்ப சிவம் இருக்கிறது நாம உணர முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனே அப்ப கொடுப்பாரு பாருங்க. அந்த ரைட்,
தைரியமான தயாராகிட்டோம் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையை உருவாக்கி அந்த குருவை அனுப்புவார். இந்த குருவின் நிலை சைவத்தில் சொல்லி இருக்கிறது போலவே வைணவத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க. வைணவத்திலையும் குருவினுடைய நிலையும் குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தன்மை இதெல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த சைவ நெறியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குரு இந்த சீடனை நினைத்த மாத்திரத்தில் மூலப்பொருள் சிவத்திற்கு கூட அனுமதி பெறாமல் சிவானுபவத்திற்கும் சிவத்திற்கும் சேர்க்க உரிமை உடையவராவார். அது இப்ப அந்த சிவமா என்ன அது சிவமாக அதிட்டித்து வந்த அந்த நிலையிலே அந்த குருவானவர் அதுவே சிவமா இருக்கிறதுனால இப்ப தனியா ஒரு அப்ரூவல் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. இதுதானே சிவம், இது எல்லா விஷயங்களும் அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுவே பார்த்து சாங்ஷன் பண்ணா சரி. அதுபோல சீடனுடைய அந்த நிலைக்கு தகுந்த பல விஷயங்கள் பல சமயங்களில அது நிகழ்ந்தது நாம பார்க்கிறோம் இந்த சைவ நெறியில. இது ரொம்ப குறிப்பா சொல்லுகிறார். இப்ப நமக்கு குரு வேணுங்கிற தர்ஸ்ட் எப்படி இருக்குது, நம்முடைய தாகம் எப்படி இருக்கு, அது ஒரு புறம். குரு வேணும் நம்மளுடைய தர்ஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்கு தகுந்த பக்குவத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறது ரெண்டாவது நிலை. மணிவாசகர் எத்தனையோ காலம் கேட்டுக்கிட்டு இருந்தார், அதனால தெரியுது எப்ப வருவார் குரு, எப்ப வருவார் குரு, எனக்கு குரு வேணுமே அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருந்தது. நல்ல அவர் அரசியல்ல இருந்த காலத்திலையும் அமைச்சராக இருந்த காலத்திலையும் தொண்டு செஞ்சிருந்த காலத்திலாம் தேடி இருக்காரு, இன்னைக்கு குரு வருவாரா, நாளைக்கு குரு வருவாரா, எனக்கு எப்பொழுது குரு வருவார், இவர் குருவா இருப்பாரா, அவர் குருவா இருப்பாரா என்றெல்லாம் தேடி சென்று இருக்கிறார். அப்ப தேடி சென்ற பொழுதெல்லாம் உண்ணு நீர் விடாய்க்கு ஒவ்வொரு நீர் உண்டவர் ஒப்ப அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுகிறார். அவருக்கு கிடைக்கல, தேடித்தான் பார்த்திருக்கிறார். ஆனால் இவரு அந்த குதிரை வாங்க போகிற அந்த சூழ்நிலையில கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தன்னை குரு கூப்பிடுவாருன்ட்டு. அந்த நேரத்தில் குரு அவரை அழைத்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து சொல்றார் இல்லையா, ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். அவரு மேலிருந்து நீக்கி முன் என தன்னோடு நிலா வகை குரம்பையில் புகை பெய்து முடிஞ்சு போச்சு கதை. அது வரைக்கும் இவரு விவரம் தெரியல. மணிவாசகர் நம்மள போலத்தான் எல்லாத்த போலவும் தான் இருந்தார், நல்ல உயர்ந்த அந்த ஆமாத்தியர் குலத்தில் பிறந்தார், அப்புறம் வந்து அமைச்சர் ஆனார், முதலமைச்சருக்குரிய மரியாதைகளோடு இருந்தார், எல்லாம் ரொம்ப அற்புதமான அந்த நிலைகளில் தான் இருந்தார். இயல்பாகவே சிவன் மேல பற்று, சிவன் மேல அன்பு, சிவன் மேல ஒரு ஈர்ப்பு, நமக்கு ஒரு குரு வரமாட்டாரான ஒரு தாகம், இதெல்லாம் தான் இருந்தது. ஆனா தான் யாருன்னு அவருக்கு தெரியல. அப்புறம் திருப்பரந்துரையில வந்து இவரை ஈர்த்து அவருக்கு உபதேசம் பண்ணுவதற்காக அவரை பார்த்த பொழுது சொல்றார், நோக்கி இப்படி நோக்கம் பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு சிவன் அவன் என தேறினுங்க அண்க. இந்த நோக்கி அந்த நோக்கத்திலேயே தெரிஞ்சு போச்சு. இந்த நோக்கிங்கிற வார்த்தையை அங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார், நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து முகமின்றி விழா கைத்து தூக்கி பொய்யர துகளறுத்து எழுதறு சுடச்சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே.
அவ அந்த நோக்கிங்கிறது அந்த அந்த நோக்கம் பண்ணாரு. நீ பார்த்த உடனே தான் புரிஞ்சுதா, நாம யாருன்னு இப்ப இல்ல நமக்கு தெரியுது. ட்ரெஸ் போட்டவுடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம், இவர்ல நம்மளை கீழே அனுப்பிச்சவரு, இப்ப மேல இருந்து கீழே அனுப்பிச்சவரு, திரும்ப கீழே வந்து பார்த்து என்ன புரியல அவங்க. எஸ் சார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த திருநோக்கம்ங்கிறது நயன திசைங்கிறது சைவத்தில் ரொம்ப பெரிய நிலை. சைவத்தில் நயன தீட்சை ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஒரு எழுவகை தீட்சை, இந்த மானச தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாக்கு தீட்சை, ஔத்ரி தீட்சை உள்ளது. எல்லா தீட்சைகளிலும் ரொம்ப சிறப்பானது திருவடி தீட்சையமாங்க. திருவடி தீட்சை தான் எல்லா தீட்சையிலையும் விட உயர்ந்து செய்வாங்க. ஆனா எல்லா தீட்சையும் விட அடியனுடைய கருத்து ரொம்ப முக்கியமான தீட்சை, ரொம்ப உயர்ந்த தீட்சை நயன தீட்சை தான். நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய சிம்மாந்து சிம்புளித்து சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுவார், அப்படி வந்து ஒரு பார்வை பாத்தியே ஐயா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே. அது வரைக்கும் கரடா பண்ணிட்டு இருந்தார், கரடா பண்ணிட்டு இருந்தவர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. என்னையா எங்க கூட்டு போற அடிமேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு போறிய, எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா கோயிலுக்குள்ள கூட்டு போற, மணி 12 ஆச்சு பட்டசாரம் சாப்பிடறதுக்காக போறியா உள்ளார அப்படின்னு கேட்டாரு அவர். அப்படி திரும்பி பார்த்தார், என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னாரு. அவ்வளவுதான், என்ன தெரியலையான்னாரு, மறைஞ்சிட்டார். மறைச்ச உன்னதான் அந்த தெரியலையான்னு வார்த்தை, அந்த பார்வை, அந்த நயனம், அந்த தீட்சைய பார்த்தோன்னு புரிஞ்சிருச்சு. பசுவினை கண்ட கன்றுபோல் கதறினார்னாரு தெய்வச்சருக்கு. இப்ப புரிஞ்சு போச்சு, நீ ஒரு நொடி வரலனா என் கதி என்னன்னு கேட்டார். இப்ப ஏயா வந்தேன்னு கேட்டவரு இப்ப கேட்கிறாரு, நீ ஒரு நொடி வரலனா என் கதி என்ன ஆகியிருந்திருக்கும், நான் இங்கேயே செக்குமாடி சுத்துவேன், செக்குமாடி சுத்துற மாதிரி சுத்தி இருந்திருப்பேன், கல்யாணத்தை பண்ணி இருந்திருப்பேன், போயிருப்பேன். சாமி எவ்வளவு துரத்து துரத்துன, நீ துற போகவே இல்லையே, எவ்வளவு துரத்துன உன்ன அப்ப கூட போகாம என்ன வலுவிக்க வந்து வலிந்தன்னை ஆட்கொண்ட கருணையை அறிந்தேனே அப்படின்னார். அதே அந்த நயன தீட்சை இருக்க, அது ரொம்ப குருவிடம் பெறுவதற்காக ஏங்கி தவிக்கின்ற அந்த அதை சொல்லுகிறார். இங்க சொல்லும் போது குரம்பையில் புகை பெய்து உடம்புல போட்டுட்டார், முடிஞ்சு போச்சு பிறப்பு, பிறப்பு வந்துருச்சு, ஒண்ணுமே ஆகல. எப்ப தெரிஞ்சுதான், நோக்கி அந்த நயன தீட்சை கொடுத்தவனதான் கண்ணால் யானும் கண்டேன் கான், கண்ணால் யானும் கண்டேன் கான்ன்றது தன் கண்ணால கண்டேன்னு சொல்றான்னு சொல்ல, அவருடைய கண்ணால் வந்திருக்கிற ஈசனுடைய குருவினுடைய கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று அந்த பொருள் இதை சொன்னார். குருவின் பார்வை அந்த நயன தீட்சை, அந்த கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேறினன் காண்க அப்படிங்கிறது, கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படிங்கிறது தன்னுடைய கண்ணால் இல்ல. அப்புறம் பின்னால ஒரு இடத்துல சொல்லும்போது கண் முதற் புலனால் காண்பதற்கு அறிய ஒண்ணு வருது. இப்ப டாலியா காலத்துல ரெண்டும், பின்னால கண்ணால பாக்கிறதுக்கு அரிதானவன் சொல்லிவிட்டு இங்க கண்ணால் யானும் கண்ண, கண்ணால் யானும் கண்டேன்னா அவருடைய கண்ணை சொல்றாரு. குருவின் கண்ணை கொண்டு நான் கண்டேன், என்ன கண்டேன், அவர்தான் குரு என்று கண்டேன். அதனால இங்க சொல்லுகிற சித்தம்
யாவையும் தின்சிவம் ஆனக்கால் அத்தன் அவ்விட அமர்ந்தானே. அங்கே சிவமாக அமர்ந்தான் சித்தம் முழுக்க. குருவை சிவம் என்று தேறுகிறவர்களிடம்தான் சிவம் உவப்பாக இருப்பானாம். அதை சொன்ன தான் நந்தி நீர்மை உட்சந்தித்த சீர். தான் நந்தி, அந்த நந்தியின் நீர்மை உள் சந்தித்த, அந்த உள்ளை சந்தித்த சீர் வைத்த கோன் நந்தி. பெருமான் அந்த எந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் இருக்கா பாட்டு என்ன போட்டிருக்கு? கோன் நந்தி எந்தை பரிவாரம். அதான் குறிப்பு, அதான் நோக்கம். கண்டு இந்த குறிப்பறிதல் வந்திருக்கிற குருவினுடைய குறிப்பு அறிதல். குறிப்பு எங்க தெரியும்? குறிப்பறிதல்ங்கிறதே கண்ணுதான். ரொம்ப பெரியவங்க கண்ணில் தான் பேசுவாங்க. குரு கண்ணில் தான் பேசுவார். ஏன் உள்ள லேட்டு அர்த்தம்? ஏன் உள்ள லேட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். இப்படி பார்ப்பார், கொண்டு வந்து உட்காந்துருவான். அங்க பார்த்துட்டு இங்க பார்த்தா என்ன அர்த்தம்? வந்து உட்காரு, இங்கவா உட்காரு, அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அப்படி பார்த்துட்டு அவ்வளவுதான், வந்து உட்காரு. உமே சாமிநாதர் சங்கீதம் கத்துக்கு போறேன் போயிட்டார். கொஞ்ச நாள் தமிழ் கத்துக்கிட்டாரு. மகாவித்யா மீனாசுந்தரம் தமிழ் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பக்தின்னு உங்களுக்கு தெரியும். மகாவித்யா உமே சாமிநாதருக்கு அவர் வந்து கல்லூரியில் இருக்கிற காலத்தில் அவர் தமிழ் துறையினுடைய தலைவராகவே ஆயிட்டாரு. உவே சார் கும்பகோணம் காலேஜ் தன்னுடைய ஆசிரியர் மகாவித்யா மேல சொல்லாத பக்தி. ஒரு பக்தினா அப்படி ஒரு பக்தி. ஒரு தடவை இன்டர்வியூ நடந்தது. ஆசிரியர் வரைக்கும் ஒரு ஒரு மாணவர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இன்டர்வியூ பார்த்து உள்ள வந்தார், உள்ள கூப்பிட்டார். சாமிநாயர் உட்கார்ந்திருந்தார். ஐயா வணக்கம் அப்படின்னாரு. அவர் வந்த உடனே சாமிநாதர் உட்காருங்க அப்படின்னாரு. உட்கார்ந்தாரு. உங்க பேரு அப்படின்னா சாமிநாதர் மீனாட்சி சுந்தரம். இவர் எழுச்சி நின்றார். யாரு? அவ பயந்துட்டான். அவன் எழுச்சி நின்றுட்டான். என்ன பேசு, பேரை தப்பா சொல்லட்டுமா? நம்ம பேரை தானே சொல்லும். சர்டிபிகேட் எடுத்து பார்த்து மீனாட்சி சுந்தரம் அப்படி வாசிச்சா அவர் கொடுத்த மரியாதையில் அவன் நடிக்க போயிட்டான். தன்னையும் அறியாமல் அந்த பேரை கேட்ட உடனே, குருநாதர் பேரை கேட்ட உடனே, வந்திருக்கிறவன் மாணவன் தான் பேராசிரியர் இதெல்லாம் தெரியவே இல்லை. பேரை கேட்ட உடனே எழுச்சி எவ்வளவு பக்தி பாரு. இதுல முக்கியமா என்னன்னு கேட்டா, அப்ப மகாவித்யா மீனாசுந்தரம் உயிரோடே இல்லை. அவரு இவர் இவ்வளவு வயசாயிடுச்சுன்னா அவரு போயிருப்பாரு. நான் அப்பவும் பாருங்க அந்த குரு பக்தி அவ்வளவு அவ்வளவு குருபக்தி. அது உலகில் விஷயமா தமிழ் அறிவிக்கிற இந்த குருவுக்கே இவ்வளவு மரியாதை என்ன? உலகம் தாண்டி சிவானுபவ நிலையை காட்டுகிற குருவிற்கு இந்த சீடன் எவ்வளவு மரியாதை காட்ட வேண்டி இருக்கும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க கம்பேரிட்டிவா. இது உலகாச்சாரமா இருக்கக்கூடிய சமாச்சாரத்துக்கே இத்தனை மரியாதை.
அது பேரனுபவத்தை பேரான அனுபவத்தை சிவலோக அனுபவத்தை சிவானுபவத்தை காட்டுகிறவர். எந்த குறிப்பறிவாரில்லை கோன் நந்தி எந்த குறிப்பறிவாரில்லை. ஏன்னா உன்னுடைய சிந்தையிலே சிவானுபவம் விளைவிக்கக்கூடிய தன்மை குரு ஒருத்தருக்குத்தான் உண்டே தவிர வேறு எவராலும் செய்ய முடியாது. சிந்தையிலே சிவானுபவம் விளைவிக்கணும்னா குரு வந்துதான் முடியும். எத்தனை நூலும் செய்ய முடியாது, எத்தனை நூல்களாலும் முடியாது, எத்தனை பேர் வந்தாலும் முடியாது. குரு ஒருத்தரால தான் சிந்தையில சிவானுபவம் விளைக்க முடியாது. சொல்ற தான் நந்தி நீர்மை, நந்தி நீர்மைன்னா நந்தியினுடைய சிவத்தினுடைய அனுபவம், நந்தி நீர்மைனா சிவானுபவம். தான் நந்தி நீர்மை உள் சந்தித்த, உள்ளே சந்தித்த, வெளியில இல்ல. இந்த சந்திப்பு உள்ளே நடக்குது, வெளியில நடக்கல. குருவும் சீடனும் வெளியில சந்திக்கல, எங்க சந்திக்கிறாங்க? உள்ள. உள் சந்தித்த சீர் வைத்த கோன் நந்தி. அப்ப அறிவு சிவானுபவத்தை விளைவித்து அறிவே சிவமாக இருக்கக்கூடிய அனுபவத்தை தருகின்றவர்தான் சிவம். எனவே குருவே சிவம் என்று கருத வேண்டும் என்று சிவம் எதிர்பார்க்கிறது. அதைத்தான் அது ஒப்போடு குறிக்கிறது. இந்த குறிப்பறிவார் இல்லைனர் கோன்னந்தி எந்தை என்று குறிப்பறிவாரில்லை வானந்தி என்று மகிழும் ஒருவர்க்கு. அப்படி மகிழ்கின்ற ஒருவர் அந்த சிந்தனையிலே அந்த குருவை சிவமாக கருதி, சிவமே இது சிவமே இது என்று சிந்தனையிலே சிவமாக கருதி குருவை சிவமாக வணங்குகிறவருக்கு என்ன ஆகும்னர், அந்த சிவம் மகிழ்ந்து எப்படி வழங்குமா? அந்தி அங்கி தனிச்சுடரது ஆகுமே. அந்தின்னா மாலைக்காலம், இருளுகின்ற பொழுது எழுகின்ற சோதி போல. அந்தி அங்கி தான் அந்தி அங்கி, கடைசி வரியில தான் அந்தி அங்கின்னு பிரிக்கிறது. அந்தினா இருளுகின்ற நேரத்திலே, அங்கி விளக்கு, இருளுகின்ற நேரத்திலே விளக்கு போல இந்த தனிச்சுடர் ஒப்பற்ற சுடராக இந்த சிவம் விளங்கும். யார் ஒருவன் குருவை சிவமாக கருதுகிறானோ அந்த சிவம் அவனுடைய சித்தம் முழுக்க நிறைந்து நின்று அவனுக்கு இருளிலே விளங்குகின்ற விளக்கு போல விளங்கும் அப்படின்னார். அப்ப சிவனுக்கு எது ஓப்புன்னா சீடன் குருவை சிவமாக நினைக்கிறோம். குரு வேற சிவ வேற என்று நினைக்கிற சீடன் மீது சிவத்திற்கு ஓப்பு இல்லை அப்படின்னார் சாமி சொல்றார். அப்ப சிவம் என்ற தனி நிலையிலே அது நின்று இந்த சீடனுக்கு துணை செய்வதை காட்டிலும் குரு என்கிற நிலையிலே வந்து அந்த துணையை செய்கிறது. அதனால சீடன் துணையை உணர்ந்து குருவே சிவம் என்று அந்த குருவை பற்றுதல் வேண்டும். குருவும் சிவம் வேறு என்று கருதுதல் கூடாது. குருவுக்கு செய்வதெல்லாம் சிவனுக்கு செய்வதாக கருத வேண்டும். எக்காலத்தும் குருவை பிரியாதிருத்தல் வேண்டும். குருவையே சிவமாக கருதி எல்லா பற்றுகளையும் குருவுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி இருக்கிற அந்த சீடனுடைய பக்குவத்தை அறிந்து அந்த சிவமானது அந்த சித்தத்திலே எரிகின்ற அல்லது விளக்குகின்ற அல்லது கொழுவுகின்ற சுடராக விளங்கும். அப்ப அந்த சித்தம் முழுக்க அவர்களுக்கு சோதிமயமாக இருக்கும். இந்த சீடர்களுக்கு எல்லாம் தெளிவாக விளங்கும். அவர்களுக்கு வினை துன்பம் கிடையாது. இந்த இருள்ங்கிறது அந்த இடத்துல இந்த வினை துன்பம். சீடனுக்கு இன்று தனி வினை துன்பம் அணுகாதபடிக்கு குருவானவர் பார்த்துக் கொள்வார். எப்ப சீடன் குருவிடம் வந்து முழுமையாக தன்னை ஒப்படைத்து இதுதான் சிவம் என்று சேர்ந்து விட்டானோ அப்பொழுதே அந்த சீடனுடைய வினை துன்பங்களை எல்லாம் குருவே ஏற்றுக்கொண்டு அவற்றில் இருந்து சீடனை காப்பாற்றுகிறார். இத செய்தியை சொல்லுகிறார். இதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த குருவானவரை இந்த சீடன் சிவமே என்று கருதி மகிழ்ந்து அவன் அவருக்கு அந்த பணியை செய்கின்ற பொழுது சிவமானது ஓப்புடன் நின்று அவனுடைய அறிவுக்கு விளக்குகின்ற விளக்காக மிளிர்கின்றான் என்று சிவனை சொல்லுகிறார். இந்த
சிவகுரு தரிசனத்திலே சொல்லுகிற பொழுது நம்முடைய நெறியிலே சீடரானவன் இந்த குருவானவர் தனக்கு சிவானுபவத்தை ஊட்டுகின்றவர் என்ற அந்த நிலையிலே இவரே சிவமாக இருந்து நமக்கு சிவநெறியிலே நம்மை செலுத்துகின்றார். எனவே இவர் வேறு சிவம் வேறு அல்ல, சிவத்திடம் இவர் அழைத்து போவார் என்ற கருத்தை கொள்ளாமல் இவரே சிவமாக இருந்து நம்மை ஆட்கொள்வார் என்கிற நிலைக்கு சீடன் நிற்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை இவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த இரு பாடல்களுக்கான கருத்தை நிறைவு செய்து மீண்டும் வருகிற சனிக்கிழமை நாளை மறுநாள் நாம் இங்கே சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்யும் முகமாக ஐந்தெழுத்தை ஐந்து முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் இந்த அளவிலே இந்த தினம் பூர்த்தி செய்து மீண்டும் நாளை மறுநாள் சிவகுரு தரிசனத்திலே தொடர்ந்து நாம் சிந்திப்போம். ரொம்ப அற்புதமான பாடல்களை அனுபவ பாடல்களாக கூறியிருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் சிவானுபவத்தினுடைய ஆரம்ப நிலை அனுபவங்களாக கருதி அவற்றை அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனையே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.